முருகாச்சரணம். திருப்புகளில் பலஸ்ருதி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்குமாறு ஒரு அன்பர் கேட்டிருந்தார். பலஸ்ருதி அப்படின்னா ஒரு ஸ்லோகத்தையோ இல்லை ஒரு ஸ்தோத்திரத்தையோ படிக்கிறதுனால என்ன பயன் ஏற்படும்? பொதுவாக அந்த ஸ்லோகங்கள் படிக்கிற போதும் அந்த ஸ்லோகத்தோட கடைசியிலேயே வரும். இப்போ உதாரணமாக கந்தசட்டி கவச்சத்தை எடுத்தோன்னா, பாலன் தேவராயன் பகர்ந்ததை ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியை ஜபித்து உகந்து நீர் அணிய அஷ்டத்திற்குள்ளோர் அடங்கலும் வசமாய், அது மாதிரி என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுவாள். அதே மாதிரி ஒரு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் எடுத்துனோன்னா, மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம், எஃப் படேத் பக்திமான் நரக, சர்வசித்திம் அவாப்னோதி, ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா, ஏககாலம் படே நித்தியம், மகாபாப விநாசனம், ஒரு வேளை படித்தாக்க மகா பாபங்கள்லாம் போகும், த்விகாலம் எஃப் படே நித்தியம், தனதானிய சமன்மித்தக, ரெண்டு வேளை படித்தா தன தானியம்லாம் கிடைக்கும், த்ரிகாலம் எஃப் படே நித்தியம், மகாசத்ரு விநாசனம், மகாலட்சுமி பவே நித்யம் பிரசன்னா வரதா சுபா. எப்போ பார்த்தாலும் மனசில் நினச்சிட்டே இருக்கிறவாளுக்கு மகாலட்சுமியே தரிசனம் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அன்பர் கேட்டிருந்தார். இப்போ இந்த திருப்புகழ் படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும், அது பற்றி திருப்புகழில் ஏதானு சொல்லியிருக்காரா அருணகிரிநாதர் அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் படிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறத நிறைய பாடல்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். ஏன்னா அவருக்கு இந்த திருப்புகழை சொல்லி கொடுத்ததே முருகன் தான். முருகன் தான் கூப்பிட்டு நீ திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் வயலூருக்கு என்னை கூப்பிட்டு வயலூரில் அழைச்சி சொன்னார், நீ அழகான திருப்புகளை என்ன பாடுன்னு சொல்லியிருக்கார், முருகன் என்ன பாட சொல்லியிருக்கார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். திருப்புகள் பாடு அப்படின்னு சொல்கிறத பக்கரை விசித்திரமணிங்கிற பாட்டில் சொல்லுவார், செய்ப்பதியில் வைத்து உயர் திருப்புகள் செப்பென வைத்த அனுக்கிரகம் அப்படிம்பார். உள்கொண்டு ஓதுகின்ற திருப்புகள் நித்தம் பாடும் அன்பு அது செய்ப்பதியில் தந்தவன் நீயே. செய்ப்பதினா வயலூர். நித்தம் திருப்புகள் பாடும் அன்பு அது தந்தவன் நீதான். ஆனாத ஞான புத்திங்கிற பாடலில் சொல்லுவார், யானாக நாம அற்புத திருப்புகளை ஓதுமாறு செய்து ஏடேவு ராஜதத்தனை பணித்ததுவும் அப்படிம்பார். நீ எனக்கு ஒரு அரசாங்க கட்டளை மாதிரி அதை போட்டிருக்க, நீ அந்த நாமத்தை சொல்லி திருப்புகழ பாடு அப்படின்னு. பொன்பதி பாடும் குறித்த நல் திருப்புகழ் பிரபுத்துவ கவித்துவ குருத்துவத்தில் என்னை பணித்து அப்படின்னு ஒரு திருப்புகழை சொல்கிறார். அதாவது நீ திருப்புகழ் பாடு, அந்த திருப்புகழ் பாடுறதுனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னா பிரபுத்துவம், கவித்துவம், அழகான கவிதைகளை பாடுகின்ற அந்த திறமை, பிரபுத்துவம்னா நல்ல மேலான நிலைமை, எல்லாத்துக்கும் மேலாக குருத்துவம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் என்னை குருநாதர்னு போற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு குரு ஸ்தானத்தை வாங்கி கொடுத்தது இந்த திருப்புகழ் தான். அந்த திருப்புகழை பாடுன்னு சொன்னவன் நீ. அதுவும் பொன்பதி அந்த வயலியில் கூப்பிட்டு வயலூரில் கூப்பிட்டு நீ திருப்புகழ் பாடு, உனக்கு குருநாதருங்கிற ஸ்தானம் கிடைக்கும்னு சொன்ன நீ. அந்த திருப்புகழ் பற்றி இன்னொரு பாட்டில் சொல்கிறபோது கோல குங்கும கற்பூரம் அந்த பாட்டில் சொல்லுவார், உள்கொண்டு ஓதுகின்ற திருப்புகழ் நித்தம் பாடும் அன்பு அது செய்ப்பதியில் தந்தவன் நீ, அரிய பெரு திருப்புகள் விளம்பு என என்முன் திருவயலியில் அற்புதம் எழுந்தருளி. அந்த வயலூரில் ஒரு பெரிய ஆச்சரியம்
அற்புதம் நடந்தது. மிரக்கல் என்ன மிரக்கல்னா, நீ என் முன்னாடி தோன்றி அரிய பெரிய திருப்புகழ் விளம்பு சொல்லு, திருப்புகழை பாடு அப்படின்னு சொன்னனே, அப்படி வயலூரில் வச்சு திருப்புகழ் பாடுன்னு முருகப்பெருமான் ஆணையிட்டு அருணகிரிநாதர் நமக்கு தந்த இந்த திருப்புகழ் எல்லாத்துலேயும் இந்த திருப்புகழ் பாடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதையும் அவரே சொல்கிறார். ரொம்ப சினத்தவர் முடிக்கும்னு ஒரு பாடல் இருக்கு, திருத்தணிகை பாடல். அந்த பாடல் முழுவதிலுமே இந்த திருப்புகழ் பாடுவதனாலே என்ன பலன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறார். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும், நிசி கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ். அந்த திருப்புகழ் இருக்கே அது என்னெல்லாம் செய்யும்னு சொல்கிறார். யாரானு உன்னை பார்த்து பழிச்சா அவர்களுக்கு அவர்களை எரித்து விடும். உன் மீது கோபம் கொள்கிறவர்கிட்ட, உன்கிட்ட பகை கொள்பவர்கள்கிட்ட எல்லாம் திருப்புகழ் வந்து உன்னை காப்பாற்றுறது. எல்லாவற்றுக்கும் மேலே நினைத்ததும் அழிக்கும், நீ என்ன மனசில் நினைக்கிறியோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது அந்த திருப்புகழ். உன் மனத்தை உருக்கி மனத்தை பதப்படுத்தி அந்த இறைவனை நோக்கி நீ செல்வதற்கான மனத்தை பண்படுத்துகின்ற குணம் அந்த திருப்புகழுக்கு உண்டு. நிசி கரு அறுக்கும், கரு வறுக்கும். அந்த கர்ப்பத்தில் திரும்ப திரும்ப தோன்றி நிசி கருன்னு வேற சொல்லுவார். அந்த இருட்டு அஞ்ஞானத்திலிருந்து திரும்ப திரும்ப பிறக்கிற அந்த ஜென்மம் எடுக்கிறதுங்கிறத வறுக்கும், திருப்ப முளைக்காதபடி அதை நீக்கும். அப்பேற்பட்ட பெருமையுடையது அது வந்து நிறை புகழ் அப்படிங்கிறார். இந்த வகுப்பு ஒன்றில் சொல்லுவார், வேல் வகுப்பில் சொல்கிறார், சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறியும் உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொல்லுவதற்கு மிக உயர்ந்த வார்த்தைகளை கொண்ட இந்த திருப்புகழை சொன்னால், உரைத்தவரை திருப்புகழை சொல்பவர்களை அடுத்த பகை அவர்களுக்கு எது பகையாக வருகிறதோ, இதில் பகைங்கிறது வந்து வெறும மனுஷால்கிட்டேருந்து வர்றது மாத்திரம் இல்லை, நமக்குள்ளேயே பகையான குணங்கள் எத்தனையோ இருக்குது, நமக்கே எதிரிகளாக அமைகின்ற நம்முடைய குணங்களே இருக்குது. அந்த மாதிரியாக இருக்கின்ற பகைமையான குணங்களை எல்லாம் அறுத்து எறியும், ஃபுல்லாக அதை வேரோட களையும், உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். தர்மத்து வழியில் நீ நடப்பதற்கு அந்த தர்மம் தான் உனக்கு துணை, தர்மத்தை விட்டு நகராமல் இருக்கிறதுக்கு, தர்மத்தை நிலை காணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த திருப்புகழ் ஓதுவது பயனளிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பகை அறுத்தெறியும் உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். பலநாளும் திருப்புகழால் உரைத்திடுவார் தங்கு ஒளிமேவி ஒன்பொல சரணம் தொழி போதம்தனை பிரியாது உணர்ந்து அப்படின்னு சொல்கிற. அந்த உன்னை எப்போ பார்த்தாலும் திருப்புகழால் பாடிண்டே இருக்கா இல்லையா, அந்த திருப்புகழ் பாடுற அடியார்களோடு நான் போனேன்னா, அவர்கள் தங்குகின்ற இடத்துல போய் நான் இருந்தேனாலே எனக்கு என்ன கிடைக்கும்னா, உன் போல சரணம், உன்னுடைய ஒளி வீசுகின்ற இந்த பாதங்கள் எனக்கு கிடைக்கும். அந்த பாதங்களை நான் அடைவதற்கான ஞானம், உணர்த்திய போதம், அந்த
உயர்ந்த ஞானம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். திருப்புகழ் படிக்கிறதுக்காக என்னென்னலாம் கிடைக்கிறது, ஜென்மா எடுக்க வேண்டிய இந்த திரும்ப திரும்ப ஜென்மா எடுக்கிறது இருக்காது. நினைத்ததே அளிக்கும், மனசில் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்கும். பெரிய ஞான நிலையை சேர்க்கும், ஞான நிலையில் கொண்டு சேர்க்கும். பலகாலும் உனை தொழுவோர் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்திட தலைமீதில் பிழைத்திட அடியேனை சுகப்படவை அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் இந்த படியில் பாடின் போறா, மலையில் தானே இருக்கான் முருகன். அந்த முருகன் மலை மேலே இருக்கிற முருகனை பார்க்கணுன்னா படிகள் ஏறி போனோம். அந்த படிகளில் ஏறி போகிறபோது அந்த ஏறின் போகிறபோதே ஒவ்வொரு பாடல்களாக பாடின் போவா, உன்னுடைய திருப்புகழை பாடிக்கொண்டு போவார்கள். படினா உலகத்தில்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போது வருஷம் ஆரம்பம், அதனால் எல்லா இடங்கள்லேயும் படிவிழா பெரும்பான்மையாக, முருகன் கோயிலெல்லாம் படிவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அந்த படி மீது துதித்து போகின்ற அந்த அன்பர்கள் சுகப்பட வைப்பான். இந்த உலகத்தில் கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் சுகமாக இருப்பதற்கு பிழைத்திடவே, அந்த துன்பத்திலிருந்து நீங்கி பிழைத்திட அவன் அருள் செய்வான். பக்தியால் யான் உன்னை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாட முத்தன் ஆமாறு என முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படிம்பார். நீ திருப்புகழ் பாடினா நான் பக்தியோட உன்னை மா திருப்புகழ் பாடி அந்த உயர்ந்த திருப்புகழை நான் பாடுறேன். அந்த திருப்புகழை பாடுறபோது முருகா நீ எனக்கு என்ன பண்ணுறன்னா நான் முத்தன் ஆகுமாறு நீ எனக்கு அருள் புரிகிறாய். எனக்கு முக்தி, பரம முக்தி கிடைப்பதற்கு அருள் செய்து அந்த மோட்ச நிலையை நான் அடைவதற்கு வழி கொடுப்பதும் அதற்கான அந்த நிலையை தருவதும் இந்த திருப்புகழ் தான். சிவமார் திருப்புகழை எனும் நாவின் புகழ சிவஞானம் சித்திக்கும் அப்படிம்பார். அந்த சிவமார் திருப்புகழ், சைவத்தை போற்றி பாடுகின்ற அந்த திருப்புகழை நாக்கில் சொன்னாலே போகிறோம், எனக்கு சிவஞானம் சித்திக்கும். திகழ் புகழ் கற்று சொற்கள் பயிற்றி திருவடியை பற்றி தொழுதுற்றும் ஜனனம் அறுக்கைக்கு பரமுக்திக்கு அருள் தாராய. நான் திருப்புகழ் கற்றுக்கிறேன், அந்த வார்த்தையெல்லாம் கத்துண்டு அழகாக திருப்புகழ் பாடுறேன். திருப்புகழ் கற்று சொற்கள் பயிற்றி திருவடியை பற்றி, அதனால் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு தொழுதும் அந்த திருப்புகழை பாடுவதனால ஜனனம் அறுக்கை முக்தன் ஆமாறேன அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி எனக்கு இந்த பிறவிக்கடலிலிருந்து நான் நீங்குகின்ற வழியை எனக்கு இந்த திருப்புகழ் கொடுக்கும். ஜனனம் அறுக்கைக்கு பரமுக்திக்கு வழி கொடுக்கும் திருப்புகழ் கற்று பாடுவதனால. மேன்மை திருப்புகழை ஓத துரிய மேல் அற்புத பரம ஞான தனிச்சுடர் வியாபித்த நற்பதி நீடு துகளில் சாயுஜிய கதியை ஈரற்ற சொல் சுக ஸ்வரூபத்தை அடைவேனே அப்படிங்கிறார். உன் திருப்புகழை பாடுறதுனால, மேன்மை திருப்புகழை ஓத உன்னுடைய உயர்ந்த இந்த திருப்புகழை பாடுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா, துரியத்துக்கு மேலே இருக்கிற அந்த பரம ஞான தனி வெளியில் இருக்கிற அற்புதமான அந்த சுடர் வியாபித்திருக்கே அந்த நிலையில் சாயுஜ்யம் கிடைக்கும் எனக்கு. சாயுஜ்யத்துக்கு அடுத்தது ஈரற்ற சொல் சுகஸ்வரூபத்தையே அடைவேணாம். சொற்களால் வர்ணிக்க முடியாது அந்த பரம சுகம். தாப சபலம் அறவந்து சுக சிந்து அடைவேனே அப்படிம்பார் ஒரு இடத்துல. அந்த உயர்ந்த
ஆனந்த நிலையை, பிரம்மானந்த நிலையை அடைய முடியும். அது மேன்மை திருப்புகளை ஓதுவதனால. கனத்த விசாரம் பிறப்படி தோயும் கருக்குழிதோறும் கவிழாதே கலை புலவோர் பண்படைத்திட ஓதும் உன் கழற்புகழ் ஓத அப்படிங்கிறார். உன்னுடைய திருப்புகழை, உன் பாதங்களின் புகழை நான் பாடுவதனால கனத்த விசாரம், இந்த பூமியில் தோன்றிய எத்தனை கவலைகள் எத்தனை கஷ்டங்கள் இருக்கு அது எல்லாம் போகும். கருக்குழிதோறும் கவிழாதே, திரும்ப திரும்ப இந்த பிறக்கின்ற இந்த நிலை எனக்கு வராது. அந்த திருப்புகள் உயர்ந்த கலை புலவர்களெல்லாம் அழகாக இசை அமைத்து பாடிய திருப்புகள், பண்படைத்திட்ட திருப்புகள், ஓதும் அந்த திருப்புகளை அழகாக இசையோட பாடுறாளாம். அதை பாடுறபோது எனக்கு இந்த ஜனனம்ங்கிறதே இருக்காது, இரவாமல் பிறவாமல் இருக்கின்ற அந்த நிலை சித்திக்கும் அப்படிங்கிறார். இடக்கு அடக்கு மெய்ப்பொருள் அரிய பதத்தின் அருவி இருப்பிடம் அமையும் எனக்கு இடம் உனது பத சரண் மருவும் திருப்புகள். இந்த திருப்புகள் உன்னுடைய பாதத்தில் கொண்டு என்னை சேர்க்கும். இடக்கு அடக்கு மெய்ப்பொருள் அது, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீக்குகின்ற பேருண்மையான பொருள் அந்த திருப்புகள். அது வந்து என்னோட இடம் எங்கே அப்படிங்கிறத எனக்கு காட்டி கொடுக்கும். என்னோட இடம் உன்னுடைய பாத கமலங்கள் கிட்டக்க தான் அப்படிங்கிறத என்னோட இடத்தை காட்டி கொடுக்கறது. நீ அங்கே இங்கெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ நேராக முருகனோட பாதத்தில் தான் இருப்ப, முருகனோட பாதத்தில் தான் உன்னை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு இந்த திருப்புகள் தான் உனக்கு அதுக்கு வழி அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அடிமையின் குடிமை இன்னல் அற மயலோடு மலம் அற அரிய பெரிய திருப்புகழை விளம்பு. இந்த பூமியில் இருக்கிற கஷ்டம் போகணுமா, குடிமை இன்னல் இந்த கஷ்டங்கள் எல்லாம் போக அற மயலோடு மலம் அற, என்னுடைய ஆன்ம கண்ம மலங்கள் எல்லாம் போய் என்னுடைய மாயை நீங்கி இறுதியில் உன்னை பார்க்கணுன்னா இந்த மலங்கள் மாயை இதெல்லாம் என்னை விட்டு நீங்கணும், முக்குணங்கள் இதெல்லாம் நீங்கணும். அதெல்லாம் நீங்குவதற்கு அருள் புரிவது இந்த திருப்புகள். அந்த திருப்புகளை பாடு, அதுக்காக நீ திருப்புகளை பாடு. அரிய பெரிய திருப்புகள் விளம்பு அப்படின்னு ஒரு திருப்புகளில் சொல்கிறார். மதானியில் 572 பாட்டு அது. திருப்புகளை உற்று துதிக்கும் வகையில் அபரிமித சிவ அறிவு சிக்குற்று. நீ திருப்புகள் படிச்சுட்டே இருந்தேன், நான் திருப்புகள் பாடிண்டே இருந்தா உனக்கு எல்லையில்லாத சிவ ஞானம் சித்திக்கும் அப்படிங்கிறார். சிவ அறிவு சிக்குற்று, அந்த சிவம்ங்கிறது என்னங்கிற ஞானம் உனக்கு கைகூடும். இடைவிடாமல் திருப்புகள் படிக்கிற போதோ, திருப்புகள் படிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு அருணகிரிநாதர் இத்தனை சொல்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் தட்டு அழியாது திருப்புகள் கற்கவும் ஓதவும் முத்தமிழ் தத்துவ ஞானம் தருவாயே அப்படின்னு முடிக்கிறார். ஒரு பொதுப்பாடல் மதானியில் 191 பாடல். அதில் சொல்கிறார், நான் திருப்புகளை கற்றுக்கணும், திருப்புகளை கற்றுக்கணும்னா எனக்கு முத்தமிழ் ஞானம் வேணும். முத்தமிழ்னா இயல் இசை நாடகம், அதை படிக்க தெரியணும், அது பொருள் உணர்ந்து படிக்க தெரியணும், அதை அழகாக பாட தெரியணும் எனக்கு. அந்த இசையோடு சேர்ந்து அந்த பொருள் உணர்ந்து அதை நான் படிப்பதற்கு அந்த ஞானம் கொடு, அந்த திருப்புகளை படிக்கிறதுக்கு எனக்கு முத்தமிழ் ஞானம் கொடு, அதற்கான
தத்துவ விளக்கங்கள் அந்த படிக்கிற போதே அதில் இருக்கிற தத்துவங்களை எல்லாம் நான் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு நீ கொடு. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. என்னுடைய தட்டு எல்லாம் அழிஞ்சு போயிடும். தட்டுனா இந்த இடத்துல எல்லா விதமான கஷ்டங்களும், எல்லா விதமான கஷ்டங்களும் அழிய வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கு திருப்புகழ் பாடுவதற்கு ஒரு அருள் புரி. அதுவும் திருப்புகழை எப்படி பாடணும் அப்படின்னு கேட்டால் முத்தமிழ் ஞானத்தில் பாட வேண்டும் அப்படிங்கிறார். இயலோடு இசையோடு எனக்கு திருப்புகழை நான் பாராயணம் பண்ணணும். இத்தனை பாடல்களில் இந்த திருப்புகழை பாடுறதுனால என்ன கிடைக்கும்னு சொன்னவர் ஒரே வரியில் இந்த கருப்பு விழிலுங்கிற பாட்டில் சொல்கிறார். திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடி பகைமை ஜெயித்து அருளும் இசை பிரியா அப்படிங்கிறார் முருகன். யார் யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறாளோ, யார் யாரெல்லாம் உரைப்பவர்கள், அதுக்கு பொருள் சொல்லி நிறைய பேர்கிட்ட அந்த திருப்புகழை எடுத்து சொல்கிறார்களோ அவர்களுடைய மிடி வறுமை, அவர்களுடைய பகைமை, அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள் இவற்றை எல்லாம் ஜெயித்து அருளும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாத போகும்படியாக செய்யக்கூடியவன் அந்த முருகன், இசைப்பிரியன் முருகன். திருப்புகழ் படிப்பவர்கள் யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மிடி வறுமை கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பகை குணங்கள் எல்லாம் போகும், அவற்றையெல்லாம் போகும்படியாக அருள் செய்பவன் அந்த முருகன். மேன்மை திருப்புகழ் ஓத எனக்கு உயர்ந்த ஞானம் சித்திக்கும், சிவ அறிவு சித்திக்கும், அதனால எனக்கு திருப்புகழ் பாடுவதற்கு அருள் புரியும். நீ தான் சொன்ன, வயலூரில் கூப்பிட்டு நீ தான் சொன்ன திருப்புகழ் பாடுன்னு. இந்த திருப்புகழை பாடுறதுனால இத்தனை நன்மைகள் வரும் அப்படின்னு அவர் தன்னுடைய திருப்புகழ் வாயிலாக நமக்கு சொல்கிறார் முருகாச்சரணம்.